ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் குவஸ்டின்ல என்ன கேள்விலாம் கேட்டிருக்கீங்க அப்படின்றத பாக்கலாம். எல்லாம் நியூ இயர் கொண்டாட்டத்துல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். குவஸ்டின்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ரிதாஜன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷ்குமார் கேட்டிருக்காரு சார், பிரைட்காம் குரூப் ஜீரோ டெபிட் அண்ட் லோ பிஇ ரேஷியோ, கேன் ஐ பை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ பிரைட்காம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுச்சுவேஷன்றதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதாவது ஓகோன் போன ஒரு பீரியட் அப்படின்றது இப்போ இல்லை. அதனால் இதை வந்து நான் வந்து ஒரு லாங் டேர்ம்காக யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேணால் கொஞ்சம் வாங்கலாம். பிகாஸ் ஷார்ட் டேர்மில் ரெண்டு மூமெண்ட் வந்து இது பாருங்கள் எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படின்றத புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். நான் 122 ரூபா December 21 அப்படின்ற பார்க்குறேன். 121 வெறும் 21, இப்போ 19:30 இருக்குது. அதனால் பொதுவாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அன்லஸ் அதர்வைஸ் நீங்க பர்சனலா கான்ஃபிடண்டா இருந்தாலுடைய டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் மணி ஆன் டு திஸ் அப்படின்றது என்னோட பர்சனல் சஜஷன். ஓகே சார். அடுத்து குமார் கேட்டிருக்காரு, விப்ரோ இந்த விலையில் விற்கலாமா இல்ல ஹோல்டு பண்ணலாமா? ஹோல்டு. இப்ப எல்லாமே சீசன், ரிசல்ட் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கு என்னன்னா விப்ரோ ரொம்ப நாளா நகராமலே கடந்து இப்பதான் சார் கொஞ்சமாவது 370 ரூபாயிலிருந்து 470 ரூபா ஏறி இருக்கு, சூப்பர் டூப்பரா ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். உண்மைதான், இப்போ செல்லிங் ப்ரெஷர் உண்டானா உண்டுதான். 475 ரூபாயிலிருந்து 490 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள நல்ல செல்லிங் இருக்குங்க. அது தாண்டிச்சு அப்படின்னா தென் இது ஏண்டா வித்தோன்னு கவலைப்படுவீங்க, ரைட்டா? ஸோ ஏன் சொன்னா அங்கிருந்து ஒரு 100 ரூபாய்க்கான ஒரு நகர்வு இருக்கு இதுல இன் ஜென்ரல். பட் இப்போ Q3 ரிசல்ட்ஸ் வர நேரம் ஆயிடுச்சு, அதனால அதனுடைய ரிசல்ட்டும் முக்கியமாக எடுத்துக்கணும். நம்ம நீங்க என்ன பண்ணுங்க, 50% செல் பண்ணிட்டு 50% என்ன பண்ணுங்க, you hold with the stop loss of 435. Okay sir. அடுத்து மங்களேஸ்வரி கேட்டிருக்காங்க, L&T பத்தி கேட்டிருக்காங்க சார். L&T is a strong buy and hold for long term, not just for 1 year. So 3 years, 5 years அந்த மாதிரி டியூரேஷனுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஜென்ரல் வியூ. ஏன்னா இதனுடைய ஆர்டர் புக் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிமாண்ட் இருந்து, ஸ்டாக்குக்கு வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க. பை ஆன் டிப்ஸ் கொஞ்சம் இப்போ வாங்கினாலேருந்து ஒரு 5%, 8% இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுங்க. L&T இஸ் அ ஸ்ட்ராங் பை ஃபார் நெக்ஸ்ட் 2 to 3 years. அடுத்து விஜய் பிரசாந்த் கேட்டிருக்காரு, DHP இந்தியா அண்ட் ஆட் ஷாப் ரீட்டைல் இப்போ பை பண்ணலாமா? ரெண்டு ஸ்டாக் கேட்டிருக்காரு சார், ஒன்னு வந்து DHP இந்தியா. ஓகே, அவர் கேக்குறது DHP இந்தியா. ஓகே, இப்போதைக்கு எங்கிட்ட வந்து DHP இந்தியா பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம், அப்புறம் அடுத்தது போலாம். இப்போ 795 ரூபாயில வியாபாரம் ஆயிட்டு இருக்கு இந்த பங்கு. நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்க, புதுசா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றது பொதுவான ஒரு சஜஷன். இப்ப இருக்கிற விலை அப்படின்றது 795 இருக்கிற விலை வந்து ஒரு ஆக்சுவலா வாங்குறதா இருந்தா இந்த டிப்பாகும் போது அந்த 750 ரூபா தான் ரைட்டான விலை, ரைட்டுங்களா? புதுசா வாங்கணும்னு நினைச்சா கூட அந்த விலை தான் வாங்கணும். ஏற்கனவே வாங்கிட்டா சார் தரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தீங்கன்னா 750 ரூபாயில கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மேல வரும்போதெல்லாம் செல்லிங் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி டைம் இட் கோஸ் அப் இதுக்கு வந்து 960 செல்லிங் வரும். அதனால நீங்க 750 ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா எங்க வாங்கிட்டாலும் 960 எக்ஸிட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்து ஆட் ஷாப் ரீட்டைல், அது கொஞ்சம் ஸ்பெல் பண்ண முடியுமா? ADD சார், ஆட் ஷாப் ரீட்டைல். ஓகே, ADD ஆட் ஷாப். ஓகே, சோ ஆட் ஷாப் இ ரீட்டைல். ஓகே, ஸோ இதனுடைய நிலைமை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஹேண்டில் பண்ணும்போது. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 7 ரூபா 40 பைசாவில் இருக்கு, கொஞ்சம் வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்றதான் நம்மளுடைய சஜஷன்.
ஓகே, அடுத்து ஒளிமுத்து கேட்டிருக்காரு, கேபிஐ கிரீன் எனர்ஜி ஷேர் லாங் டேர்முக்கு வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ கேபிஐ கிரீன் எனர்ஜி பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் எனர்ஜிக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ராங் பையிங் நடக்குது, அதனால திரும்ப திரும்ப ஏறிட்டு தான் இருக்கும். இப்போ இப்போதைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதனால கரண்ட் ப்ரைஸ் 1423 நீங்கள் ஏற்ற வச்சுட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டோன்ட் இன் அ ஹரி, ஓகே, ஒரு டிப்பு கிடைக்கும் போது வாங்குறது நல்லது அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன். இப்போ இருக்கிற வேலை 1423 ஒரு 100 ரூபா 110 ரூபா டிப் ஆச்சுன்னா புதுசாக வாங்குறவங்க வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து வாங்கணும். இதை ஒரு பகுதி 1423 ரேஞ்சிலையும் இன்னொரு பகுதி அப்படின்றது 1860 ரூபா இந்த ரேஞ்ச் வரும்போது வாங்குறது நல்லது. ஏற்கனவே வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து மகேந்திரன் கேட்டிருக்காரு, மூணு ஸ்டாக் கேட்டிருக்காரு சார், அதோட ட்ரெண்டு அப்புறம் ஹோல்ட் ஆர் செல் ப்ளீஸ் டார்கெட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஐஓசி கேட்டிருக்காரு சார். ஓகே, ஐஓசி இஸ் ஓன்லி அ ஹோல்ட் ஃபார் கம்மிங் டேஸ் கம்மிங் இயர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க ப்ரைஸ் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் அந்த எலெக்ஷனும் இதில் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக கடை ஏறி போச்சு இல்லையா, 80 ரூபா ரேஞ்சில் இருந்து 130 ரூபா 132 ரூபாய்க்கு போயாச்சு. ஸோ தட் கிவ்ஸ் இது வந்து ஒரு புக்கிங் ப்ராஃபிட் வருமா அப்படின்றதுக்கு டெஃபினெட்லி ஒரு புக்கிங் ப்ராஃபிட் அப்படின்றதும் வரும் தான், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வியூ. இந்த ஸ்டாக் வந்து இன்னும் அதனுடைய பழைய ஹையை தாண்டலை, 150 152 தாண்டலை, அதனால் எவ்ரி டிப் வந்து நீங்கள் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்கலாம். என்ன சார், நான் ஏற்கனவே வாங்கி நிறைய வாங்கி வச்சுருக்கேன், நல்ல லாபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் 50% புக்கிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டி. ஏன்னா மார்க்கெட் யார் கண்ட்ரோலும் கிடையாது இல்லையா, அதனால் கொஞ்சம் புக் பண்ணிவிடுங்க. 132 டிப் ஆகுது, 124 125 கிடைச்சா சேம் ஸ்டாக் யூ பை பை. அடுத்து பிபிசி சார். அடுத்து பிபிசி எல்லாம் பிபிசி பிபிசி ஓகே. பிபிசி அப்படின்றது பிசி பவர் கண்ட்ரோல் அப்படின்ற நிறுவனம். இப்போ பிபிசியில் இந்த மாதிரி கொஞ்சம் பிஎஸ்சியில் மட்டும் ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாம் வைக்க வேணாம்னு சொல்கிறோம். திரும்ப 5 ரூபா 40 பைசாவில் இருக்கிற ஒரு கம்பெனி, இதில் முதலீடு செய்வதை நான் தவிர்க்கணுன்றது மீண்டும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், மற்றவங்களுக்கும் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்து ஹெச்பிசிஎல் கேட்டிருக்காரு. ஹெச்பிசிஎல் ஹிந்து பெட்ரோ, இப்போ நம்ம ஐஓசி பற்றி பேசணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ ஹிந்து பெட்ரோ அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு வலிமையான ஒரு நிறுவனம். இப்போ எல்லாமே ஒரு உச்சத்தில் இருக்குது, 420 ரூபா இப்போ எல்லாமே பை தான். ஸோ திஸ் நமக்கு ஆயில் கே ஆயில் செக்டரில் பர்டிகுலர்லி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வித் ரிஃபைனரி சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது. ஸோ ஹிந்து பெட்ரோ இஸ் ஆல்சோ பையிங் கேண்டிடேட் இன் ஜென்ரல். இல்லை சார், நான் ஏற்கனவே வாங்கினேன், 300 ரூபாயில் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு வந்து நிறைய லாபம் இருக்குது, 420 ரூபா 120 ரூபா கிட்ட லாபத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி குட் பார்ட்லி நவ். பட் திரும்ப சேம் ஸ்டாக் யூ கேன் பை பேக். இப்போ 3420 இருக்கு இல்லையா, இஃப் இட் கம்ஸ் டு 380 382 இந்த ரேஞ்ச் வரும்போது யூ கேன் பை பேக். அடுத்து குமார் வந்து பிடிஹெச் கேன் வி பை நவ் ஷேர் யுவர் வியூன்னு கேட்டிருக்காரு. பிடிஹெச் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? B சார், B B ஃபார் பால், BDH. ஓகே ஓகே, BDH இந்த கரெக்ட்டா? BDH ஆமாங்க சார். ஓகே, சோ BDH இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய தற்போதைய நிலைமை என்ன? 241 லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்துல இருக்கு. டெஃபினட்டா இட் இஸ் அ பை. இப்போ இருக்கிற ஏற்கனவே வாங்கி வச்சுனா ஹோல்ட் பண்ணுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ 240 ஒரு டிப் வந்துச்சுன்னா 210 to 212 இந்த ரேஞ்சில் பை பண்ணிங்க அப்படின்னா தட் வில் பி அ குட் பை. ஸோ கரண்ட்லி இட் இஸ் கோயிங் ஸ்ட்ராங்கர், ஃப்ரெஷ் பை அட் 210, எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் கேன் ஹோல்ட், கீப் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் 200. அடுத்து தனா கேட்டிருக்காங்க, அவங்க மூணு ஸ்டாக் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் லாங் டேர்முக்கு வாங்கலாமான்னு. ஃபர்ஸ்ட் பட்டேல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ பட்டேல் இன்ஜினியரிங்கோட நிலைமையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பட்டேல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இப்போ 64 ரூபாயில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டத்தில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஏற்கனவே வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வெயிட் ஃபார் டிப், 52 ரூபா 53 ரூபா வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ குட் பை. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் கேன் ஹோல்ட். அடுத்து கெயில் கேட்டிருக்காங்க சார்.
ஸோ கெயில் இஸ் ஆல்சோ இப்போ என்னாச்சு ஒரு ஸ்ட்ராங் எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே செக்டார் சேர்ந்தது உண்மைதான். பட் ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெயில் வந்து 163 ரூபாயில் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா புக் பார்ட்லி எஸ்டேட்டே பண்ணாதீங்க, கொஞ்சம் லாபம் புக் பண்ணுறதுல, பிகாஸ் ஆல் மணி இஸ் நாட் அவர்ஸ். அதே மாதிரி 50% கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்க. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் ஃபார் அ டிப், இப்போ 163ல இருக்கு, 143 ஒரு 20 ரூபா டிப் ஆச்சுன்னா வாங்குறது நல்லதா இருக்கும். அடுத்து மதர்சன் கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ மதர்சன் நான் அது வந்து இந்த சம்வர்தனா கம்பெனி எடுத்துக்கிற மதர்சன் கேட்குமோ, மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஓகே, ஸோ இப்போதைக்கு அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏற ஆரம்பிச்சது. நான் வந்து இது மார்க் பண்ணி வச்சிருந்தேன், 65 ரூபா மேலே வாங்குங்க அப்படின்னு நம்மளுடைய நேரத்தை யாரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயாச்சு, 104 ரூபா. இப்போ பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு 104ல. இதை 104 உடச்சி மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா கேன் கோ டுவர்ட்ஸ் 120. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் கேன் ஹோல்ட் and wait for a target of 118-120 அதை புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பயர்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு பகுதி இங்கே வாங்கலாம், டிப் ஆகும்போது இன்னொரு பகுதி 88 ரூபாயில் இங்கே கொஞ்சம் வாங்கலாம். ஓகே சார், க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வியூவர்ஸ், அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து மண்டே தான் MSM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ MSM உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால இப்போவும் ஜாயின் பண்ணுறவங்க இமிடியேட்டாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் மறுநாள் டியூஸ்டேவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக சார் ஆஃபர்ஸும் கொடுக்குறாரு, பெரிய ஆஃபர். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க, MSM மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன் டே கிளாஸ் உங்களுக்கு போனாலும் சார் அதை தொடர்ந்து எடுத்துருவார், அதனால் மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் நீங்கள் இது போய் பண்ண வேண்டாம். கிளாஸ் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.